என் லைஃப் இதுதான், இது மட்டும்தான். ஃபோட்டோ எடுக்கிறது இந்த உலகத்திலே என்னோடய பெஸ்ட் கம்பானியன் என்னோட மொபைல் ஃபோன். என் கண்ணில் இது மாதிரி எதெல்லாம் அழகாக தெரியுதோ அதெல்லாம் ஃபோட்டோவால் அழகாக பார்ப்பேன். பார்க்கறதோடு இல்லாமல் இந்த உலகத்துக்கும் காட்டுவேன். ஏ, ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்குடா. காட்டு மச்சா. என்னடா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க? ஒரு கிளாரிட்டி இல்லை, ஜூம் பண்ணால் உடையுது. உன் முகத்தில் என்ன இருக்கோ அதான் வரும். இதோ வந்துட்டான்ல, நான் அவனை வச்சு எடுத்துக்கிறேன். என்னடா ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும், எடுத்துருவோம் வா. டே, ஃபோனை கொடுறா. ஏய், எடுத்துட்டேன், ஓகேவா பாரு. என்னடா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க? அவன்கிட்டயாச்சும் கிளாரிட்டி குவாலிட்டி தான் இல்லை, இது ஃபோட்டோவே இல்லை. இந்த ஃபோட்டோ என்னடா குறைச்சல், நல்லா தான் இருக்குது. வெளில போய் யார்ட்டையாவது கேட்டுப்பார். இது தெரியாமல் தானே நீயே போஸ்ட் கொடுத்து நிற்கிற? ஒரு ஃபோட்டோ எடுக்க தெரில, இதில் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. டேய், ஃபோனை விட்றா. நீட்ரா. ரொம்ப நாள் ஆச்சு இப்பெல்லாம் வந்து. ஆமாண்டா, வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிப்பா, உட்காரும். இது மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னி, அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலேஜில் ஃபோட்டோ காம்படிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கேன். என்னோடய பேஷனே இதான், ஸ்டைலே இதான், கனவே இதான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக உன் மைண்ட் செட் தான் என்ன, உன் பிளான் தான் என்ன? இங்கே ஒருத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா. டேய் டேய் டேய், ஹே, எங்கடா போற? டேய், உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா நீ என்னடா போட்டோ எடுத்துட்டு இருக்க? சொன்னேன்ல, சாயந்தரம் ஃபோட்டோ காம்படிஷன் இருக்குன்னு. இது எடுக்க தான் வந்தேன். இது மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது, இந்த வாட்டர் பால் கிடைக்கிற மாதிரி. இது கண்டிப்பாக வைரல் ஆகும்னு நினைக்கிறேன், வைரல் ஆகணும். இதை எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா? எஸ் கமின் சார். சொல்லுப்பா, என்ன விஷயம் சார்? இந்த ஃபோட்டோ காம்படிஷனுக்கு மெயில் அனுப்ப சொன்னீங்களே சார், ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ஓகேவான்னு பாருங்களேன். என்னப்பா, இது டிஎஸ்எல்ஆரில் எடுத்த ஒர்க்கே இல்லை, இதை எப்படி நான் எடுத்துக்கிறது சார்? இது வந்து மொபைல் கேமரா தான் சார் எடுத்தேன், டிஎஸ்எல்ஆர்லாம் இல்லை. என்னப்பா, எல்லாரும் டிஎஸ்எல்ஆர் எடுத்து வித் டெப்த்துன்னு என்னமோ பண்ணிட்டு வராங்க, என்ன மொபைல் கேமில் எடுத்துகிட்டு வந்து நிற்கிற, இது எப்படி நான் எடுத்துக்கிறது சார்? டிஎஸ்எல்ஆர் வாங்க அளவுக்கு பண வசதி இருந்தால் நான் ஏன் சார் மொபைல் கேமில் எடுத்துகிட்டு போகிறேன்? என்கிட்ட திறமை இருக்குது, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது. வேணா ஒன்று பண்ணு, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் டிஎஸ்எல்ஆர் வாங்கிட்டேன்னா என்னை வந்து பாரு, காம்படிஷனில் சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். லே மச்சான், லே மச்சான், லே மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏன் ஏன் இப்படி ஓடி வர, என்னாச்சு? நீ எடுத்த வாட்டர் கேன் பிக்சர் ட்விட்டர் இன்ஸ்டா எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு, இந்த பாரு. நீ சொல்கிற கூட நான் நம்மளை நிஜமே போட்டிருக்காங்களா? இப்போ இந்த ஃபோட்டோனால கோவிலை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? உன்னோட திறமை உனக்கே தெரியல பாரு. ஏய் இவன், ஆ
உன்னை அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க தெரிலன்னு சொன்னவன் இன்றைக்கி நீ எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிகிட்ருக்கான் பாரு. சரி மச்சான், நான் வரேன். இன்றைக்கி இந்த உலகம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களோ, அன்றைக்கி தான் நீங்கள் ஏதோ உருப்படியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னையும் பார்த்து சிரித்தாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அதையெல்லாம் தாண்டி தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் என் பேஷனோட. நீங்களும் உங்கள் பேஷனோடையே வேலை பாருங்கள், அது ஒரு நாள் உங்களை ஜாலியாக வாழ வைக்கும், திரும்பி பார்க்க வைக்கும்.